ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ புதுசாக ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 10 ஏரியாவிலையும் நீங்கள் கிளியராக இருந்துட்டிங்கன்னா, உங்கள் ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட அப்ஜெக்டிவை அட்டைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரஸ்ட்டை வந்து என்ன காரணத்துக்காக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றதில் தெளிவாக இருக்கணும். அவங்க ட்ரஸ்ட்டோட நோக்கம் வந்து ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவி செய்கிறதெல்லாம் இருக்கலாம், அல்லது என்விரான்மெண்ட்டு நம்ம ஊரில் இருக்கிற அந்த மரங்களை பாதுகாக்கிறது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதா இருக்கலாம், அல்லது கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு தொழில் பயிற்சி சொல்லித்தரதாக இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக என்ன மாதிரியான அப்ஜெக்டிவாகவும் இருக்கலாம், ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கணும். அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணும்போது அது வந்து உண்மையாக ரியலிஸ்டிக்காக அட்டைனபுளாக அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு தான் உங்களோட அப்ஜெக்டிவை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்கள் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரஸ்ட்டோட மெம்பர்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்றதில் தெளிவாக இருக்கணும். உங்கள் ட்ரஸ்ட்டில் ஃபவுண்டர் யார், மேனேஜிங் ட்ரஸ்டி அதாவது செயலாளர் யார், ட்ரெஸரர் அதாவது பொருளாளர், அப்புறம் அதர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் யார் யார், அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதில் தெளிவாக இருக்கணும். இன் ஃப்யூச்சரில் எந்த இஷ்யூவும் வந்துற மாதிரி முன்கூட்டியே நீங்கள் தெளிவாக நீங்கள் வரையறை செஞ்சுக்கணும். அடுத்தது உங்கள் ட்ரஸ்ட்டோட பெனிஃபிஷியரிஸ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அப்ஜெக்டிவ், இந்த அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் உங்களோட பெனிஃபிஷியரி யாருன்றது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 படம் கொடுத்துருக்கேன். முதல் படம் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு அந்த தொழிற்கல்வி அதாவது கம்ப்யூட்டர் பயிற்சி சொல்லி தர்றாங்க, அப்படி ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கான கல்விக்காக செயல்படுறது. இந்த மாதிரி உங்கள் அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் உங்கள் பெனிஃபிஷியரிஸ் இருக்கும். உங்கள் ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தொடங்கும் போதே நீங்கள் யாருக்காக வேலை செய்ய போகிறீங்க அப்படின்றதுலையும் தெளிவாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, யாருக்காக வேலை செய்ய போகிறீங்க அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். அடுத்தது ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நல்ல நேம், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நேம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பாருங்கள். நம்மளோட நேம் சொன்னாவே நம்மளோட நம்ம யார், நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், நம்மளை பற்றினா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட், அவங்க பாசிட்டிவ் ஒரு இம்ப்ரெஷன் அவங்க மைண்டில் ஏற்படுற மாதிரி இருக்கணும். ஸோ நேம் செலக்ட் பண்ணுறதுலையும், அதே சமயம் நீ யாரோ ஒரு தனி மனிதர் மட்டும் அந்த ட்ரஸ்ட்டுக்கான நேம் செலக்ட் பண்ணாமல் இல்லையா, எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த நேம் சொன்னாவே ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்கள் ட்ரஸ்ட்டோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னா, அறக்கட்டளையோட நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பங்கேற்பாளராக இருக்கக்கூடியவங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு 5 ஸ்டேக் ஹோல்டர்ஸை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். கண்டிப்பாக அரசு வந்து நம்ம ட்ரஸ்ட்டோட ஃபங்க்ஷனிங்கில் கண்டிப்பாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபண்டிங் ஆர்கனைசேஷன், அப்புறம் இண்டிவிஜுவல் டோனர்ஸ், பெனிஃபிஷியரிஸ், நம்மகிட்ட பெனிஃபிஷியரிஸாக இருப்பீங்க இல்லையா, நம்ம யாருக்காக வேலை செய்கிறோமோ அவங்க பெனிஃபிஷியரிஸ், நம்ம ட்ரஸ்ட்டில் தன்னார்வலர்கள்னு இருப்பாங்க இல்லைங்களா, வாலண்டியர்ஸ், இந்த மாதிரி இவங்கெல்லாம் உங்கள் ட்ரஸ்ட்டோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் யார் யார், நான் இங்கே சொல்லியிருக்கிறவங்க மட்டும்தான் உங்கள் ட்ரஸ்ட்டோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் யார் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு வரையறை பண்ணிக்கோங்க. அதை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டென்சியல் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போகிறோன்னா நம்மளோட ஓன் மணியை போட்டு கண்டிப்பாக பெரிய லெவலில் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம ஃபண்டுக்காக வந்து நம்ம வெளியே அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறோன்னா நமக்கு எந்தெந்த வழியிலிருந்தெல்லாம் ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும், ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுலையும் நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 சோர்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டு, அடுத்தது சிஎஸ்ஆர் கார்பரேட் கட்டியிருந்து வாங்குறது, அடுத்து முக்கியமான ஒன்று இண்டிவிஜுவல் டோனர்ஸ், அதுதான் இனிஷியல் ஸ்டேஜில் அதிகமாக கிடைக்கும், அப்படிது கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரிஸ் கீழே வர்றது, அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ், ஃபாரின்லேருந்து நமக்கு டொனேஷன்ஸ் வர்றது, இதெல்லாமே பொட்டென்சியல் சோர்ஸ். இது தவிர வேறு ஏதாவது வழியில் உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத பற்றியும் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்கள் இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் எல்லாம் என்னன்றதை பற்றின ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் நம்ம ப்ரோக்ராம் பிளான் பண்ண முடியும். நம்மகிட்ட எவ்வளோ மணி இருக்குது, எவ்வளோ காசு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான்
நம்ம ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், யாருக்காக வேலை செய்ய போகிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியாவும் இருக்கும்போது அந்த ப்ரோக்ராமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். வெறுமனே ஒரு இந்த ப்ரோக்ராம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்த போகிறேன், வில்லேஜில் ஐ கேம்ப் நடத்த போகிறேன். கேம்ப் நடத்துறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. நீங்கள் நியர்பை ஒரு ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணணும், அவங்ககிட்ட உங்கள் ட்ரஸ்ட்டு பற்றினா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், அவங்ககிட்டிருந்து நமக்கு எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும் அந்த கேம்ப் நடத்துறதுக்கு, என்னென்ன மெடிசின்ஸாக இருக்கலாம், மற்ற என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் தேவைப்படுது, நம்ம ஒரு கேம்ப் நடத்துகிறோன்னா அதுக்குன்னு ஒரு பிளேஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய ஒரு சாதாரண ஒரு ஐ கேம்ப் நடத்துறதுலேயே இவ்வளோ. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமை எப்படி பண்ண போகிறோம், அது யாரை என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்ணி அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அடுத்தது முக்கியமானது, நீங்கள் ட்ரஸ்ட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ட்ரஸ்ட்டுக்கான டீடை ரெடி பண்ணுறதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ட்ரஸ்ட்டு டீடை வச்சு தான் உங்களோட ட்ரஸ்ட்டோட நோக்கம் என்ன, நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்க, நீங்கள் யாருக்காக செயல்பட போகிறீங்க, இதெல்லாமே உங்கள் ட்ரஸ்ட்டு டீடில் இருக்கணும். ஒவ்வொருத்தரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கணும். இன் ஃபியூச்சரில் நீங்கள் 12A அண்ட் 80G அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்ற அந்த சப் கிளாஸ் எல்லாம் அந்த ட்ரஸ்ட் டீலில் பாயிண்ட்ஸாக ஆட் பண்ணணும். அதே சமயம் எஃப்சிஆர்ஏக்கு நீங்கள் போக போகிறீங்களா, இன்டர்நேஷ்னல் ஃபண்டு வாங்க போகிறீங்களா அப்படின்றது எல்லாமே இந்த ட்ரஸ்ட் டீலில் நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எஃப்சிஆர்ஏக்கு அப்ளை பண்ணும்போதும் அந்த சப் கிளாஸ் எல்லாமே அவங்க படித்து பார்த்துட்டு ஓகே இந்த ட்ரஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணும்போதே இதையெல்லாம் நான் இன் ஃபியூச்சரில் ஃபாரின் ஃபண்ட் வாங்குறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த ட்ரஸ்ட்டு டீடு ரெடி பண்ணுறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கிற அந்த பாயிண்ட்ஸை அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டு டீடு வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் டிராஃப்ட் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா அட்வொகேட், இன்னொருத்தவங்க டாக்குமெண்ட் ரைட்டர். ஸோ அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நல்ல ப்ரொஃபஷனல்ஸ்கிட்டையும் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா டாக்குமெண்ட் ரைட்டர்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யாருக்குமே லைசன்ஸ் கொடுக்கல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு நார்மலாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதே டெம்ப்ளேட்டில் தான் நேமு அண்ட் அட்ரஸ் இதை மட்டும் மாற்றி மாற்றி போடுறது அப்படியே ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கும் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட்டடாக இருக்க மாட்டாங்க. உங்களை ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கும் அவங்களோட அப்ஜெக்டிவ் தகுந்த மாதிரி மாற்றி அப்டேட்டடாக அவங்க எழுத மாட்டாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் அட்வொகேட்டை அப்ரோச் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த என்ஜிஓ ஃபீல்டுலேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பேன் கார்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நீங்கள் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா பேங்க்லேயும் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ட்ரஸ்ட்டுக்கான கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவங்க ப்ராசஸ் பண்ணி தரதில்லை. ஸோ அதனால் நீங்கள் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேங்க்கெல்லாம் அப்ரோச் பண்ணி இங்கே கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாமே கேட்டுக்கோங்க. ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு வேளை ஆரம்பித்தாச்சு, பேன் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்ற சமயத்தில் நீங்கள் எந்த பேங்க்கில் ஓகே சொல்கிறாங்களோ அந்த பேங்க்லேயே உங்களோட ட்ரஸ்ட்டுக்கான கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் எஃப்சிஆர்ஏக்கு போகும்போது மட்டும்தான் எஸ்பிஐ அதாவது டெல்லி பிரான்ச்சில் உங்களோட ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது வரைக்கும் உங்களோட ட்ரஸ்ட்டுக்கான கரண்ட் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். அது எந்த இஷ்யூவும் கிடையாது. ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை பற்றின ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது ஒரு இந்த மாதிரியான இந்த 10 விஷயங்களை தான் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே இதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா இருந்துச்சுன்னா ட்ரஸ்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் என்னோடய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 12A 80G எஃப்சிஆர்ஏ சிஎஸ்ஆர் ஃபார்ம் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் ட்ரஸ்ட் ரிலேட்டடாக என்ஜிஓ டர்பன் ஐடி இது மாதிரி எந்த ஒரு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னாலான முடியும் உதவிகளை நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தரேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.